ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் விருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டகோஸ் பக்கோடா. ரொம்ப ஈஸியான, கிறிஸ்பியான, யம்மியான ரெசிபி. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கோஸ் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, இஞ்சி ஒரு சின்ன துண்டு மெல்லிசா நறுக்கியது, 2 பச்சை மிளகாய் நறுக்கியது, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு கால் பெரிய கோசா இருந்தா கால் பாகம் துருவியது, சின்ன கோஸ்னா அரைப்பாகம் துருவியது, 1/2 கப் கடலைப்பருப்பு நல்லா 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சது, உப்பு தேவைக்கேற்ப எண்ணெய் பொறிக்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எடுத்து வச்சிருந்த 1/2 ஸ்பூன் சோம்பு, அடுத்தது பருப்பு, ஊற வச்ச பருப்பு, இதையும் நல்லா மிக்சியில அரைச்சிடணும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சிடணும். இப்ப பாருங்க, அரைச்சிட்டு வந்துட்டோம். ரொம்ப மையவும் இல்ல, ரொம்ப கரகரன்ட்டும் இல்ல. இது பகோடாங்கிறதுனால வடை மாதிரி கொஞ்சம் கரகரன்னு அரைக்கணும் இல்ல. இப்படி இந்த பதத்துல இருந்தா போதும். இப்போ எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கோஸ், நல்லா போட்டு உப்பு தேவை இருந்தா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப சிம்ல வச்சுக்கோங்க, மீடியம் ஹைல. சிம்னா மீடியம் ஹைல. இப்போ கிள்ளி கிள்ளி போட வேண்டியதாங்க பகோடா. மீடியம் ஹைல வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி விடலாம். கோல்டன் பிரவுன் ஆகும் போது எடுத்துடலாம். பாருங்க அடங்குது. இப்படியே திருப்பி விட்டு, சும்மா கிண்ட வேண்டாம், சும்மா திருப்பி விட்டா போதும். கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம். ஃபயர் வந்து, அதாவது ஹீட் வந்து கம்மி பண்றதும் பெருசு பண்றதுமா இருக்கணும். போடும்போது கம்மி பண்ணிக்கோங்க, வேக வைக்கும் போது நல்லா கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கோங்க. தீய விட்டுறாதீங்க, கோல்டன் கலர்ல இருக்கணும். பாருங்க, கலக்கலான பக்கோடா 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுங்க. இந்த பருப்பு ஊற வைக்கிற டைம் மட்டும்தான். நீங்க மதியானம் சாப்பிட்டுட்டு ஊற வச்சிங்கன்னா கூட போதும், சாயங்காலம் டிஃபன் ரெடி. அருமையான ஸ்நாக், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, நல்ல மொறுகலான, உள்ள சாஃப்டா ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.